செம்மொழி தமிழின் இரங்களையும் சாரங்களையும் உய்த்துணர்ந்த இன்று உலக பார்வையோடு பறந்து விரிந்திருக்கும் படைப்பாளி பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்து. இலக்கியம் ஆகட்டும் திரையுலகமாகட்டும் இவை இரண்டிலும் உச்சம் தொட்ட இவர் தற்போது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மகா கவிதை என்னும் புதிய நூலினை இயற்றி தமிழ் இலக்கிய உலகிற்கு மீண்டும் தோன்றாற்றியுள்ளார். இந்நூல் தாங்கியிருக்கும் உன்னதத்தையும் அறிவு களஞ்சியத்தையும் பாராட்டி நேற்று மலேசியாவில் அன்னாருக்கு பெருந்தமிழ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திரைத்துறையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றி பல தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஆனாலும் சினிமா பாடல்களையும் தாண்டி தமது படைப்புகளின் வழி தமிழ் இலக்கிய உலகிற்கு சேவையாற்றி வருகிறார். அந்த வரிசைக்கு அணி சேர்க்கும் வகையில் மகா கவிதை எனும் நூலின் வாயிலாக தமது கவிப்புலமையை மீண்டும் அவர் மெய்ப்பித்திருக்கின்றார். தமது கற்பனை கடிவாளத்தில் உதித்திருக்கின்ற இந்த இலக்கிய நூல் வைரமுத்துவின் 39வது படைப்பாகும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை மையப்படுத்தி கவி வழி அறிவியலை பேசும் இந்நூல் வெளியீடு கண்டது முதல் பல புகழ் மாலைகளை சூடி வருகிறது. அதன் சிறப்பு மலேசிய மண்ணிலும் பரவியிருப்பது மறுப்பதற்கில்லை. அந்த வகையில் தலைநகர் உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாயிக்கா தலைவர் தன் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் அதன் துணைத்தலைவர் தத்துஸ்ரீ எம் சரவணன் ஆகியோர் இணைந்து கவி பேரரசுக்கு அவ்விருதினை வழங்கி கௌரவித்தனர். அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்ட கவி பேரரசு இந்நூல் குறித்த தமது என்ன குவியலை தமது உரையில் விவரித்திருந்தார். பூமி தாயை வணங்குவோர் இங்குதான் மரஞ்செடி கொடிகள், இங்குதான் பறவைகள், இங்குதான் காற்று, இங்குதான் தண்ணீர், சலையடிக்கும் கடலும் சுடர் கொளுத்தும் சூரியனும் நம் மீது உரசி போகும் மழையும் அன்பும் ஆதரவும் இன்னும் குளிரும் இதம் இப்படி கூடி கிடக்கிற இந்த பூமியை விட்டுவிட்டு எங்கு சேர்ந்து சேரப்போகிறேன் மனிதா என்று கேட்கிறது இந்த மகா கவிதை. இதனிடையே மலாயா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் என் எஸ் ராஜேந்திரன், உப்சி பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி, புத்ரா பல்கலைக்கழக பேராசிரியர் டத்தோ பரமசிவம் முத்துசாமி உள்ளிட்ட பலர் இந்நூலை ஆய்வு செய்து படைத்திருந்தனர். மேலும் அத்தமிழ் படைப்பிற்கு மாண்பளிக்கும் வகையில் நேற்றைய நிகழ்வில் சுமார் 200 பேர் திரண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கள்ளிக்காட்டு இதிகாசம், இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, மூன்றாம் உலகப்போர் போன்ற நூல்களையும் வைரமுத்து மலேசியாவில் அறிமுகம் செய்திருந்தார்.